ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கைஸ். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேமுக்குள்ள OB38ஓட பேட்ச் அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுனால எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு சில பாட்டை தான் நம்ம இந்தியில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டாக வர போகிற இன்குபேட்டரு, நெக்ஸ்ட்டாக ரிட்டன் பேக் ஆக போகிற இன்குபேட்டரு, இருப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புது எமோட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ட்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டமில் புது பண்டில்ஸு, இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ அது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது, நியூ பிங்க் டைமண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காம கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அப்கமிங்கில் நம்மளோட கேமுக்குள்ள பிங்க் டைமண்டுக்கான ஸ்டோர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, வந்துச்சு அப்படின்னா எப்போ வரும், இப்போ கிடைச்சிருக்க வீடியோ வந்து ஒரிஜினலா அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம். அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிளடி மூன் இன்குபேட்டர் வந்து தெரியும் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச பண்டில்ஸ் தான் பிளடி மூன் அப்படின்ற இன்குபேட்டர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்குபேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் நமக்கு இப்போதைய டவுட் என்ன அப்படின்னா, இந்த பிளடி மூன் அப்படின்ற இன்குபேட்டரோட ஃபுல் செட்டுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா, இல்லை இதுலேருந்து ஒரே ஒரு செட்டான ஃபேமஸ் செட்டை மட்டும் நமக்கு வந்து கொண்டு போகிறாங்களா அப்படின்றது தான் இப்போ பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. அதை வந்து கூடிய சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டில் மட்டும் நமக்கு இன்குபேட்டரில் அப்டேட் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரிலாம் கூட இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பண்டில் கூட லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரி பண்ணுறாங்களோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அப்டேட்டாக கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ளே ஒரு நியூ பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போதுங்க. ஒரு பண்டில் கிடையாது, நிறைய பண்டில்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டம் மூலமாக இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு போகிறாங்க. புது சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து டென்ஸோ இருக்குது, அப்புறமா ஏஞ்சலுக்கு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேரே சத்தியமன் நுழையில மான்சன் உரக்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறானுங்க. நான் வந்து சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லிவிடுங்க. ப்ரொனன்சியேஷன் எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ண முடியும்னு தெரில, தமிழில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக காமெடியாக இருக்கும், அதனால தான் கேட்குறேன். ஸோ இந்த பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரமே கேம் குழந்தை ஆட் பண்ண போகிறாங்க. இதை ஆட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் போல ஆச்சு, எப்பவும் போல வெபி வந்துட்டு இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து லக்கீர் ஆயில் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நமக்கு இதில் பிளாக் டிஷர்ட் இருக்குது, ஒயிட் டிஷர்ட் இருக்குது, அதுக்கப்புறமா கீழே ரெண்டு கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, ரெண்டு புது சைனமும் அப்டேட் பண்ணிச்சிருக்கிறானுங்க. அது போக இதெல்லாம் வந்து பாருங்களா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளாம் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறமா க்ளூ ஹால்ஸ் கூட வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸுங்க. ஸோ நம்ம முன்னாடிலாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்து பார்த்துருந்தோம். பட் கேமுக்குள்ளலாம் இப்போ பிராண்டட் ஐட்டம்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேதில்ல, பட் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்புறமா ஓல்டு ஐட்டம்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸோ. ஸோ டென்ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி இருந்த ஒரு சிஸ்டம் தான். இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் சில பண்டில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அது போக ஸோ சீசன் ஒன்றுக்கான பண்டில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமா க்ளூவாலும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு வேற லெவல் ஐட்டமாக இருக்குது, க்ளூவாலுக்கு கண் இருக்குதுங்க. ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. இந்த ஐட்டம்ஸ் பற்றிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்கள். நம்ம கேமுக்குள்ளே இது வந்துருச்சா வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, இது எல்லாமே நியூ ஐட்டம்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இது கூடிய சீக்கிரமே ஈவெண்ட் மூலமாகவும் கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அப்படியே. ஸோ அகைன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு யோகன் ஸ்கின் பற்றி தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து G18 பற்றி பார்த்துருந்தோம். பட் யோகன் ஸ்கின்னான தாம்சன் பற்றி ஏன் பார்க்கல, என்ன ப்ரோ அதை அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஏன்னா ஃபுல் வீடியோ கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கிளாரிட்டியான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும் போது நல்லா வந்து தெரியுது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. லெவல் 1 எப்படி இருக்க போது, லெவல் 7 எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு, லெவல் 7 வேற லெவலில் இருக்குதுங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து நெருப்பு குழம்புலேருந்து எந்திச்சு வந்து ஒரு பிறவி மாதிரி தான் இருக்குது. நெருப்பு குழம்போட ஒரு சன்னு தாங்க இந்த ஒரு தாம்சன். ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வவால் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அது வவால் என்னன்னே தெரில. பவரை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் சிங்கிள் ப்ளஸ், ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ப்ளஸ், ரீலோட் ஸ்பீடு மைனஸுங்க. இதோட எக்ஸ்ட்ரா பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் வந்து 6 புல்லெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 ஷாட் வந்து தொடர்ந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா, கண்டினியூஸாக 6 ஷாட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா எனிமிக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து இந்த ஒரு கன் வந்து கொடுக்குங்க. இதாங்க இதோட எக்ஸ்ட்ரா பவர். எல்லா கண்ணுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஒரு கண்ணுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 எப்படி இருக்குது, 2 எப்படி இருக்குது, 3 எப்படி இருக்குது. ஸோ 3, 4, 5 அப்படி போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் பண்ணும்போது எப்படி வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கன்லேருந்து வெளியே வர புல்லெட் எப்படி இருக்கும் எல்லாமே காட்டுறானுங்க. செத்து விழும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து அப்படியே வலிஞ்சு ஓடுற மாதிரி கொடுப்பானுங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி கொடுப்பானுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், பட் வேற மாதிரி இருக்குது இந்த வாட்டி. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட்டுமே கொடுத்துருக்குறாங்க. பட் எல்லா எமோட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து
எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏகே கொடுத்த எமோட் இப்போ இருந்துச்சு, வேற லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்கன் பண்ணி அப்படியே திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டு கொண்டுறும் போது வேற லெவலில் இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. எனக்கு அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரில, சொல்லுங்கள், நீங்களே சொல்லிவிடுங்க. ஓகே வாம்ஸ், எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங் இல்லை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா, இது நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கன் ஸ்கின் பொறுத்தவரைக்கும் நல்ல கன் ஸ்கின் தான், அதில் வந்து குறை சொல்ல முடியாது. பட் எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தாடுங்களோ இல்லையா, என்ன பொறுத்தளவுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிக்குதா அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க மக்களே. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஒவ்வொரு பேட்ச் அப்டேட்டுமே நிறைய பேர் கேட்குறது எமோட்டு எமோட் என்ன கொண்டு வந்துருக்கிறானுங்க, அதை சொல்லுங்கப்பா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு எமோட் வந்து பாருங்க, இது ஹார்ட்டு ஹார்ட்டாக வருது, இது ஒரு ட்ரெண்டிங் எமோட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பார்த்து நிறைய பேர் வந்து லவ் ஸ்டேக் வருமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் அதுக்கு கொண்டதுக்கான வாய்ப்பு கிடையாது, திடீர்னு கூட இதை லான்ச் பண்ணுவானுங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் வந்து பாருங்களேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிறானுங்க, சாப்பாடு போடுற மாதிரி மணி அடிக்கிறாடா டே. அதுக்கப்புறமா இந்த ஒரு மூணாவது எமோட் வந்து பாருங்களேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளோட வருது. என்ன ப்ரோ எஸ்எஸ் அப்படின்னா அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நியூ சிம்பிளுங்க. எதோட நியூ சிம்பிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேட்லின் ஸ்டைல் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சதான் பேட்லின் ஸ்டைல் பூயா. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டோட நியூ லோகோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபிஷியலாக கேமுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. கூடி ஸ்கிரீமே சொல்லுவாங்க, இப்போதைக்கு ஒரு இமேஜும் கிடைச்சிருக்குது, அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இது மூலமாக தான் நானே வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் இது பேட்லின் ஸ்டைலோட எமோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் வந்து பாருங்க, ஹாட்டினா வருது. ஹாட்டினா வந்தாலே என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா, அதுவுமே வந்து ஜனவரி மந்தில் லான்ச் பண்ணுறானுங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்துக்கான லவர்ஸ் டேயோட ஒரு எமோட் தான். ஸோ அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தாம்சனுக்கான எமோட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் வந்து பாருங்களேன், என்னடா கொடுமை பண்ணிச்சிருக்கிறீங்க, மூவிங் எமோட்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு எமோட்டை லான்ச் பண்ணிச்சிருக்கிறானுங்க. ஸோ காமெடியாக இருக்குது, என்ன சொல்கிறது. ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெரரான மண்ணில் போட்டால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை காமெடி பண்ணி விட்டுருவானுங்க போல. அதுக்கப்புறமா அனிமேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அனிமேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் அனிமேஷன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமேஷன் கொடுத்துருந்தானுங்க, அப்படியே இறங்கி வர மாதிரி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அங்காது என்னமோ ஒன்றுங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக மாறுது. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவன் நடந்து வர மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோச்சி அனிமேஷன் கொடுத்துருக்குறானுங்க. அதுக்கப்புறமா மீன். ஸோ மீன் அப்படின்னா சைனா மீனுங்க, சைனா மீன் ஸ்பெஷல் மீன், அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கொண்டு வந்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் வந்து கவர் பண்ணுது, என்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து தாறு மாதிரி இருக்குதுங்க. இதுதான் நமக்கு வந்து கேமுக்குள்ளே புதுசாக வரப்போகிற எமோட்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க அப்டேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த OB38 அப்டேட் அப்புறமா நமக்கு வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோ தான் மக்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டாரோட நியூ வெர்ஷன் பண்ணல் இருக்குது இல்லையா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார் கூட கொலாப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மை என்னெல்லாம் தெரில, கொலாபரேஷன் சொல்ல வேணாம், பட் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பன்னி பண்ணில் கலர் சேஞ்ச் பண்ணி கொண்டுறாங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மைதான். அந்த ஒரு பண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டோரில் பிங்க் டைமண்ட் ஸ்டோரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்குது, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட்டாக வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது உண்மை கிடையாது, இது ஒரு கிளிச்சு தான். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாதுங்க, ஜஸ்ட் OB38 பேட்ச் அப்படி வந்ததுனால நமக்கு கிடைச்சது கிளிச்சு தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. இது பிங்க் டைமில் வரப்போகுது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச்சு தான், ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, இது கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிழிச்சு தாங்க. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து பிங்க் டைமண்டே வராதா இனிமேலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லான்ச் பண்ணுற டைமில் தான் பிங்க் டைமண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் போலம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னா எப்போ தான் ஃப்ரீ ஃபயர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸையும் அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து ஃபிப்ரவரி மந்தில் நமக்கு லான்ச் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம போன மந்த்லேயே திரும்ப கொடுப்போம்டா கம்பேக் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்களா தெரியல. சுப்ரீம் மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜியும் வருங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. ஸோ வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபிப்ரவரி மந்த்து 14 ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கும், அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் ஸ்டோர்லாம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போதைய அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் கிழிச்சு தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இன்னிக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.